தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை மறுநாள் தமிழக கரையை நெருங்கும் என்பதால் வட மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக இன்று முதல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளாா் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி உள்ளதை அடுத்து நாளை தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் இப்பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்